ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் கவுசேப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வெயிட் லாஸ் பண்ணவங்களோட, நம்ம டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணவங்களோட ஃபோட்டோஸ் போட்டிருந்தேன். அதில் இப்போ ஒருத்தங்ககிட்ட அவங்க என்னென்ன சாப்பிட்ருக்காங்க, எப்படி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னு நான் இப்போ கேட்குறேன். அந்த ஆடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அவங்க நேம் சுகன்யா. ஹாய் சிஸ்டர். ஹலோ, சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள்? நான் நல்லா இருக்கேன். உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல பேசுவேன். ஓகே. ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். இது வந்து இந்த ஆடியோ வந்து நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது நம்ம சேனல்ல போடுறதுக்காக தான். கேட்டிருக்காங்க சுகன்யா அவங்களோட டயட்டை பத்தி எங்க கூட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட அந்த போட்டோஸ் போட்டா எல்லாரோடதும் கண்டிப்பா நான் கலெக்ட் பண்ணி போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன், அதனாலதான் கேக்குறேன். நான் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல? இல்ல, எந்த பையன் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த டயட் தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி நீங்க வேற டயட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களா? டயட்லாம் எதுமே ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணவே இல்ல. எல்லா வீடியோவும் பார்ப்பேன், ஆனா வந்துட்டு ரெண்டு நாள் வந்து இருக்க முடியும், அதுக்கு அப்புறமே இருக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால எந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்க டயட் தான் ஃபாலோ பண்ணேன். வெயிட் லாஸ் ஆச்சு உங்க டயட் ஃபாலோ பண்ணி, அதனால அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஓகே ஓகே. உங்களோட நேம் அப்புறம் ஏஜ் சொல்ல முடியுமா? 25. நேம் சுகன்யா, அப்படிதானே? சுகன்யா. ஓகே ஓகே மேம். அதுக்கு அப்புறமா நீங்க பேபி இருக்கு? ஓகே, ஒரு பையன் இருக்கான், 2.5 வயசு ஆச்சு. 2.5 வயசு. ஓகே ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஸ்யூஸ் இருந்ததா, உடம்புக்கு முடியாத அந்த மாதிரி? அந்த மாதிரி எதுவுமே இல்ல. 3 weeks மட்டும் ஆகாம இருந்துச்சு. வெயிட் வந்து 93 kg இருந்தேன். ஓகே, அப்ப வந்து கரெக்ட்டா வந்து 3 weeks ஆகாம இருந்துச்சு. ஓகே, அதனால நிறைய டயட்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுலயுமே வெயிட் குறையவே இல்ல. அப்ப உங்களோடது பார்த்தோம்னா வீக்லி வந்து 2 kg, 2.5 kg அப்படி குறஞ்சிட்டே இருந்தது. வெயிட் வந்து கம்மியாக கம்மியாக இப்ப 3 weeks ப்ராப்ளம் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. அப்புறமா நீங்க எத்தனை கிலோ இருந்தீங்க கரெக்ட்டா, நீங்க அந்த டயட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி? 93. நான் வந்து காலையில வந்து 6 மணிக்கு வந்து வாக்கிங் போவேன். 6 மணில இருந்து 7 மணி வரை. ஓகே, கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு சுடி தண்ணி மட்டும் தான் குடிச்சேன். டீ, காஃபி, எந்த வெயிட்லெஸ் ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்கவே இல்லை. அப்புறம் வந்து 10 மணி 10:30 11 மணிக்குள்ளதான் ஏதாவது சாப்பிடுவேன். ஒரே ஒரு முட்டை இல்லைன்னா சக்கரை போடாம டீ குடிப்பேன், அவ்வளவுதான். அது ஒண்ணு மட்டும் தான் ஃபுல்லா வெயிட் லூஸ், 70 kg ஆகுற வரைக்கும் அது மட்டும் தான் சாப்பிட்டேன். ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆப்பிள் இல்லாட்டி கொய்யாப்பழம் மட்டும் சாப்பிடுவேன். அப்புறம் லஞ்சுக்கு வந்துட்டு 3 மணிக்கு சாப்பிடுவேன் கரெக்டா, 2:30 to 3 மணிக்குள்ள சாப்பிடுவேன். என்ன காய் இருக்கோ வீட்டுல அந்த காயில வந்து 3 பொரியல் மட்டும் சாப்பிடுவேன். ரொம்ப பசியா இருந்ததுன்னா மட்டும் வேணா ஒரு முட்டை எடுத்துக்குவேன் மத்தியானம், அவ்வளவுதான். 3 பொரியல் மட்டும் தான் சாப்பிடுவேன். அப்புறம் சுடு தண்ணி குடிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் தண்ணி குடிச்சேன் ரெகுலரா. அப்புறம் 3 மணில இருந்து எதுவும் சாப்பிட மாட்டேன். அடுத்த நாள் காலையில 10 மணி வரைதான். அப்படி வந்து ஒரு 2 மாசம் ஃபாலோ பண்ணேன். அப்புறம் 75 கிலோ வந்ததுக்கு அப்புறமா 75 கிலோல இருந்து 70 கிலோ ஆகுற வரைக்கும் நைட் டின்னர் சாப்பிட்டேன். ஆம்லேட்டு, அப்புறம் மத்தியானம் வச்சிருக்க பொரியல் இருந்துச்சுன்னா அந்த பொரியல் அந்த முட்டை போட்டு அப்படி சாப்பிடுவேன். ரொம்ப பசி எடுத்த மட்டும் தான் சாப்பிடுவேன், பசிக்கலான்னு சாப்பிட மாட்டேன். பொரியல், கொய்யாப்பழம், ஆப்பிள் பழம் சாப்பிட்டு 5 முட்டை வரைக்கும் சாப்பிட்டு வெயிட் கெயின் ஆகவே இல்ல, வெயிட் லூஸ் தான் ஆச்சு. அப்புறமா உங்களுக்கு இந்த டயட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறமா ஹெல்த் வைஸ் நீங்க எப்படி இருக்கீங்க? இப்போ நிறைய பேருக்கு பயம் இருக்கும், நம்ம ரைஸ் எடுக்கல, சோ நம்ம வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம், உடம்பு முடியாம எல்லாம் ஆகும், அந்த மாதிரி எல்லாம் நிறைய பயம் இருக்கும். சோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா இந்த டயட் ஃபாலோ பண்றப்போ?
அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு வந்து வெயிட் வந்து கம்மி பண்ணணுங்கிறது மைண்ட்ல வந்து ரொம்ப செட் ஆயிருந்துச்சு. ரைஸ் பார்த்தாவே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும், இதனாலதான நம்ம வெயிட் போட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடணுங்கிற அந்த ஃபீல் வந்து வராது. அப்படி சாப்பிடணும் போல இருந்ததுன்னா சிக்கன் மீன் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா காலிஃபிளவர் ரைஸ் செஞ்சு அதுல ஊத்தி சாப்பிடுவேன். ரைஸ் எல்லாம் சாப்பிடவே இல்லை. பட்ஜெட்டுக்கு வந்து கரெக்டா இருக்கு, அப்புறம் வந்து ஈஸியாவும் இருக்கு, சீக்கிரமா வெயிட் லூஸ் ஆகுது, உடம்புல வந்து எந்த ப்ராப்ளமுமே வரல, அல்சரு அந்த மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமுமே எனக்கு வரல. எனக்கு இருந்த ப்ராப்ளம்லாம் வந்து கியூர் தான் ஆச்சு. பீரியட் ப்ராப்ளம் இருந்துச்சு, அது வந்து கியூர் ஆயிடுச்சு. இப்போ வந்து 6 மந்த்7 மந்தா வந்து கரெக்டா பீரியட்ஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு 6 மாசத்துக்கு ஒருக்க 4 மாசத்துக்கு ஒருக்க தான் பீரியட்ஸ் ஆகும். சாப்பிடாம இருக்க முடியாது அந்த மாதிரிலாம் இல்லாம மத்தியானம் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிளோ ஃபுல்லா சாப்பிட்டு இருந்தாலும் அது வந்து பசி எடுக்க மாட்டேங்குது ரொம்ப நேரம். நைட் கூட வந்து சாப்பிடாம தூங்க முடியுது, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பின்னாடி கொஞ்சம் 2 மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், சீக்கிரமா வெயிட் லூஸ் ஆகுது. அவ்வளவுதான். அதே மாதிரி இப்ப கூட ஆடியோவும் ஷேர் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வார்த்தையில சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி இருப்பாங்க, இவங்க டயட் ஃபாலோ பண்ணா ஏதாச்சும் ஆயிருமோ அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. நன்றி.